ஹாய் மக்களே இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிறு குழம்பு தாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்ப்போமா இப்போ மொச்சப்பயிறு சீசன்றதுனால எங்கள் ஏரியாவில் நிறைய பச்சை பச்சைப்பயிறு ஈஸியாகவே கிடைக்குங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த பயிர் கிடைக்குமான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ சீசன் டைமில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி பயிர் வகைகளும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதாங்க தேங்காய் எடுத்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளி எடுத்து அதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பயிறு வெங்காயம்ங்க அதுக்கப்புறமா ஒரு எந்த சட்டியில் தாளிக்க போகிறீங்களோ அதில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ரொம்பலாம் எண்ணெய் தேவை கிடையாது அளவாகவே ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நிறைய பிடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த கேப்பில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது போன்ற நல்ல நல்ல ரெசிபீஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸோட வீடியோவும் கேக் பேக்கிங்லேருந்து ட்ராவல் விளாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும் ஸோ வத என்னை மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியும் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எப்பயுமே தேவையான அளவு தாங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ உப்போட அளவு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க காரமும் உப்பு மட்டும் எப்பயுமே அடுத்தவங்களோட வீடியோவை ஃபாலோவே பண்ணாதீங்க இதே ஒன்று என்னுடைய ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டுங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா வ வதங்கி பச்சை வடைலாம் போய் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நம்ம போட்ட தக்காளி தொக்கு வந்து நமக்கு வதங்கிடுச்சின்னு சுருங்கி வரும் இல்லையா இந்த டை இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு நான் வீட்டு குழம்பு தூளுன்றனால நல்லா ரெண்டு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பயிர் இருக்குது இல்லையா அதே சேர்த்துட்டே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு வதக்கு வதக்கு கொடுத்துட்டு துரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மொச்சப்பயிர் அந்த பயிரையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று நான் வந்து எங்கள் வீட்டில் ராகி களி செஞ்சுருந்தேன்னா அதுக்கு இந்த ம இந்த காம்பினேஷன் வச்சு தான் சாப்பிட்டோம் அட்டகாசமாக இருந்துச்சு சரிங்களா ஸோ நல்லா கொதி வரட்டும் சும்மா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா பார்த்தா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு குழம்ப வந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் எடுத்து பரிமாறுங்க லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க ரொம்ப மனமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே ஸோ உங்கள் ஊர்லேயும் மொச்சப்பயர் குழம்புலாம் மொச்சப்பயர்லாம் வந்து இந்த சீசன்ல கிடைக்குதான்றது கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தமைக்கு நன்றிகள்